Hi friends, welcome to my channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீஜன்ஸ்ல உள்ள உடல்ல உள்ள பெயின்களை எப்படி அழிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ அந்த பெயினை நம்ம எப்படி எடுக்க போறோம்னா இந்த வீடியோல வர மாதிரி பூடெக்ஸ் அப்படிங்கற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் அந்த பெயினை நம்ம எடுக்க போறோம். அது எப்படி நம்ம mix பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் அது எந்த ரேஷியோல அதை mix பண்ணனும் அப்படினா 1 லிட்டர் வாட்டர்னா 1 ml 1 லிட்டர் வாட்டர் equal to 1 ml அப்படிங்கற அந்த ரேஷியோல நம்ம mix பண்ணிக்கணும். அதுக்கு மேல பவர் அதிகமாக கொடுத்தீங்க அப்படினா புற இறக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் எப்படி mix பண்றேன் அப்படிங்கறத பாருங்க. இந்த ரேஷியோல mix பண்ணதுக்கு அப்புறம் அந்த புறாவை எப்படி டிப் பண்ணி எப்படி பண்றாங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் அதோட தண்ணி குடிக்காத மாதிரி அத நம்ம ஹோல்ட் பண்ணி வெச்சுக்கணும் கையில. சோ ஃபெதரை அப்படியே இழுத்து கொஞ்சம் லைட்டா அப்படியே பட்டும் படாதமா அப்படியே லைட்டா அது மேல தண்ணி வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி கலவணும். இல்ல உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படினா ஒரு 1 மினிட் அதுல அப்படியே டிப் பண்ணியே வச்சா மட்டும் போதும். முக்கியமானது வாட்டரை அது குடிக்க கூடாது. புறா வாட்டர் குடிக்காம பாத்துக்கங்க. லைட்டா பட்டுடுச்சு அப்படினா பிரச்சனை இல்ல. பட் வாட்டர் நல்லா குடிச்சிர கூடாது. இப்படி குடிச்சா இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கெமிக்கல் பாத்திங் அதாவது இந்த பூடெக்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் உடனே ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நான் டிப் பண்ணும்போது கூட அந்த ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பூச்சி அந்த ஒரு பூச்சியை உடனே செத்துறோம். அந்த அளவுக்கு பவரானது. ஸோ பீஜன்ஸ் குடிக்காமல் கொஞ்சம் பார்த்துங்க, அதான் சேஃப். முக்கியமாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுதுங்க, கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து அழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை வந்து நம்ம ரெகுலராக இருக்கக்கூடாது. 3 மந்த்துக்கு 1 டைம் நம்ம யூஸ் பண்ணால் போதுமானது.